இந்த பற்கல்ல காரை படிஞ்சு ஈர் லெவல் இறங்கினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன், அவரோட க்வெஸ்சன் என்னது அப்படின்னா, அவரோட கீழ் முன்னம் பல்லு வந்து ஈர் லெவல் ரொம்ப இறங்கிடுச்சு. ஈர் இறங்கினதுனால அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது சரி செய்ய முடியும்னு அந்த நேயர் கேட்டிருக்காரு. அந்த க்வெஸ்சனை நம்ம இந்த வீடியோட ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ள்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் குறிப்பிட்ட பார்க்கணும்னா, நம்ம பற்களை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தாடையில் இருக்கிற முன்னும் பற்கள், லோவர் இன்சைசார்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இன்சைசார் பற்களை தான் அந்த வேரோட நீளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது எலும்பு, அமௌண்ட் ஆஃப் எலும்பில் அது பயிஞ்சிருக்கிறது வந்து மற்ற பற்களை கம்பேர் பண்ணுறதுக்கு குறைவாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பற்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது, ஸோ அந்த 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 இன்ஃபெக்ஷன்னால் ஈர் வீக்கமாகி அந்த ஈர் வீக்கம் வந்து எலும்புக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்போது என்னாகும், அந்த ஈருக்கும் எலும்புக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இடைவெளி ஜாஸ்தியாகி எலும்பும் கரைய ஆரம்பிச்சிடும். எலும்பு கரைய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பற்கள் ஆட ஆரம்பிச்சிடும். இந்த பற்கள் ஆட ஆரம்பிக்கும் போது, ஏன்னா மற்ற பற்களை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கீழே உள்ள பற்கள் தான் அதோட வேர் அதோட லென்த் குறைவாக இருக்கும்போது சீக்கிரமாக கீழே இருக்கிற முன்னம் பற்கள் ஆடி விழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே முன்னம் பற்களில் தான் வந்து அதிகமாக காரப்படுகிற வாய்ப்பும் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் போய் டென்டல் கிளினிக் போய் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து இந்த பற்களை கிளீன் பண்ணுறது அவசியம்னு இதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பற்களை எடுக்காமல் அந்த பற்களை காப்பாற்றுறது தான் நம்மளோட நம்பர் ஒன் நோக்கமாக இருக்க வேண்டியும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பற்களை எப்படி சேவ் பண்ணலாம். இந்த பற்களை எப்படி சேவ் பண்ணுறங்கிறது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேவிங் இருக்கும். என்ன பண்ண முடியும், ஒன்று வெறும் க்ளீன் பண்ணால் போகும். அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது பற்களை க்ளீன் பண்ணால் போகும். சில சமயம் பற்களை க்ளீன் மட்டும் பண்ணால் போகாது, லேசர் கியூர் அட்டாச் பண்ணி டீப்பாக உள்ளுக்குள்ளே வந்து டீப் ஸ்கேலிங் ரூட் பிளேனிங்னு சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் தாண்டியாச்சு அப்படி இன்னமும் ஜாஸ்தியாக உள்ள இருக்குன்னா ஃபிளாப் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃப்ட் வைக்கலாம், ஈர் கிராஃப்ட் வைக்கலாம், எலும்பு கிராஃப்ட்டும் வைக்கலாம். இந்த கிராஃப்ட் வச்சு நம்ம பற்களை ஸ்ப்ளிண்ட் பண்ணி ஆடாமல் சரி செஞ்சு இந்த பற்களோட ஹெல்த்தை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொன்ன இந்த மூணு ப்ரொசீஜருமே என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வெறும் கிளீனப், ரெண்டாவது வந்து இந்த லேசர் கியூர் அட்டாச் மூலமாக பண்ணுறது, மூணாவது வந்து உள்ளுக்குள்ளே கிராஃப்ட் பண்ணி ஃப்ளாப் பண்ணி கிராஃப்ட் பண்ணி சரி பண்ணுறது. இந்த மூணு ப்ரொசீஜருமே அந்த பற்களுக்கு மீதமுள்ள எலும்பு எவ்வளோ இருக்குது, அந்த எலும்பு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால ஈர் லெவலும் எலும்பு லெவலும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இது இது வந்து இது இது சரி செய்ய முடியும் அப்படிங்கும்போது இது பண்ண முடியும். எப்போ இது நம்ம இது இப்போ சரி பண்ணாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது சம்டைம்ஸ் பற்களை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ பற்களை எடுத்தோம்னா டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இன்சைஸாகிறது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு பல்லு, பக்கத்தில் லேட்ரல். ஸோ இதில் அந்த முன்னாடி ரெண்டு பல்லு மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆறு நாலு பல்லு பற்களையுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸட் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து யூஸ்வலாக ரெண்டு விதம் தான், ஒன்று டென்டல் இம்ப்ளான்ட் இல்லைன்னா ஃபிக்ஸ் பார்ஷியல் டென்ச்சர். டென்டல் இம்ப்ளான்ட்ல என்ன செய்வோம், அந்த ரெண்டு இம்ப்ளான்ட் போட்டு நாலு பற்களாக கட்ட முடியும் நாலு பல்லு எடுத்துட்டோம் அப்படின்னா. ஆர் பிரிட்ஜும் போது அந்த கெனைன்லேருந்து கெனைன், அந்த கெனைனுக்கு யூஸ்வலாக வேர்கள் இன்னும் லென்த்தியாக இருக்கும்போது யூஸ்வலாக எலும்பில் நல்லா பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த கெனைன் டு கெனைன் வந்து பிரிட்ஜ் ஆறு பல்களாக பற்களாக சேர்த்து பிரிட்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் தான் ஆப்ஷன். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் வந்து என்னதுன்னா, ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பற்களை காப்பாற்ற முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா பற்களை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்டாக டென்டல் விசிட்ஸ் பண்ணும்போது நம்ம பற்களை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ள்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.